வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அளித்த உலக சமாதானம் என்ற பாடல் தொகுப்பிலிருந்து நாம் இன்று 25வது பாடலை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். 25வது பாடலின் தலைப்பு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள். பாடல்: தொல்லையற்று வாழவென்றால் மனிதனுக்கு சூழ்நிலைகளில் பலது மாற வேண்டும். அல்லல் தரும் பணம், உற்றார், சந்தர்ப்பங்கள், அறிவு எனும் இவை நாளும் அனைவருக்கும் நல்ல முறையில் அமைக்க மனிதர் சக்தி நட்புறவாய் ஒன்றுபட்டால் முடிந்தே போகும். மெல்ல மெல்ல பணம் என்ற நற்றை முன்னே முறித்துவிட்டால் சிக்கல் பல தீர்ந்தே போகும் என்பதுதான் பாடல். அன்பர்களே, இந்த பாடல் மூலம் மகரிஷி என்ன சொல்கிறார்கள் என்றால், மனித இனம் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டுமானால் இன்று உலகில் உள்ள சூழ்நிலைகளில் பலவற்றை மாற்றியமைக்க வேண்டும். உதாரணமாக, செல்வம், உற்றார் என்ற இந்த இரண்டு வகைகளும் இல்லாமலே செய்து கொள்ளலாம். இன்று மனிதர் வாழ்வில் குறுக்கிடும் பல சந்தர்ப்பங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஞாபக நிலையை பரந்த மனப்பான்மையில் சமூக நலனே தன்னலன் என்ற முறையில் கடமை உணர்ந்து செயலாற்றும் வேகமாக மாற்றிக்கொள்ளலாம். இவ்வகை மாறுதல்களை செய்ய வேண்டுமானால் உலகில் பல அறிவாளிகள் ஒன்றுபட்டு முயற்சித்தால் முடியாதது அல்ல. இந்த நாலு வகை சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்துவிட்டால் வாழ்க்கை தொல்லை அறவே மறைந்துவிடும். மனிதன் உற்பத்தி செய்து கொண்டவற்றில் பணம் ஒன்றுதான் நச்சுக்கு ஒப்பானது. அதை முதலில் முறித்துவிட்டால் மற்றும் உள்ள எத்தனையோ சிக்கல்கள் அத்துடன் மறைந்து போகும் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் மகரிஷி எதற்காக பணம் என்ற ஒன்றை நச்சோடு ஒப்பிட்டுள்ளார் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். அன்பர்களே, பணம் என்பது பண்டமாற்றுவதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பற்றி நாம் சற்று சிந்தித்தோமானால் மனித குலம் பொருள் வயப்பட்டு பணம் ஈட்டுவதையே பிரதானமாக குறிக்கோளாக கொண்டு தன்னை பற்றியோ குடும்பம், சுற்றம், சமுதாயம் பற்றியோ சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்வின் நோக்கம் இறையுணர்வு பெறுவதே என்பதை உணர்ந்து கொண்டால் நம் சமுதாயத்தில் இன்று நிலவுகின்ற பல சூழ்நிலைகளை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். இந்த சிந்தனை உணர்வால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யும் தன்மை மேலோங்கி நிற்கும். அப்பொழுது நாம் தன்னலம், குடும்ப நலம், சுற்றார் நலம், சமுதாய நலம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்வோம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் பணத்தை நச்சோடு ஒப்பிட்டு இருக்கிறார் இந்த பாடலில். இப்பொழுது உற்றார் என்ற இந்த இரண்டாவது காரணத்தை ஏன் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார் என்பதை பற்றி சிறிது சிந்திப்போம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்தது முதல் வாழும் வரை நமது அன்றாட தேவதைக்கு நாம் இந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கிறோம். உதாரணமாக, உணவிற்கு விவசாயிகளையும், உடைக்கு நெசவாளிகளையும், மற்றும் இன்ன பிற ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாம் இன்னொருவரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் அனைவரும் நம்மால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்தல் வேண்டும். அதனால் உற்றார் என்று நாம் நமது வட்டத்தை சுருக்கிக் கொண்டு அவர்களுக்கு மட்டும் தேவையானதை செய்து கொண்டிருப்போமானால் நாம் நமது சமுதாய கடமைகளிலிருந்து சிறிது நெறி பிறழ்கிறோம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் உற்றார் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறியிருப்பதாக அடியேன் கருதுகிறேன். மூன்றாவது மற்றும் நான்காவது காரணங்களாக சந்தர்ப்பங்கள் மற்றும் அறிவை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் வாழும் சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளது. நாம் சற்றே சிந்தித்து பார்த்தோமானால் இன்று சந்தோஷமாக வாழும் மனிதர்கள் வெகு சிலரே. அதே போல இயற்கை மனிதனுக்கு அதனுடைய அனைத்து ஆற்றலையும் சேர்த்து ஆறாவது அறிவாக அளித்துள்ளது. ஆனால் நாம் அதை உணர்ந்து செயல்படுகிறோமா என்பது கேள்விக்குரியே. மனிதன் தனது அறிவுத்திறனை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்தினால் இந்த உலகை ஒரு அற்புதமான சொர்க்க பூமியாக, சக்தியாக உருவாக்க முடியும்.
ஆகையால் அன்பர்களை, நாம் இந்த பாடலில் கூறியுள்ள கருத்துக்களை நன்கு உணர்ந்து நம் செயலை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நம்மால் எப்படி உதவியாக இருக்க முடியும், இயற்கைக்கு எப்படி ஒத்தும் உதவியுமாக வாழ முடியும் என்பதை நன்கு ஆழ்ந்து உணர்ந்து நாம் தொண்டாற்றுவோம். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.